வரும் 15ஆம் தேதி கோவை கொடிசியாவில் திமுக முப்பெரும் விழா. மேற்கு மண்டலத்தில் விழாவை நடத்துவது முதலமைச்சரின் விருப்பம் என அமைச்சர் முத்துசாமி பேட்டி. கல்வியாண்டின் முதல் நாளில் உற்சாகத்துடன் பள்ளிக்கு சென்ற மாணவ மாணவிகள். கலைஞர் நூற்றாண்டை ஒட்டி இனிப்பு பொங்கல் வழங்க சத்துணவுத்துறை ஏற்பாடு. தமிழ்நாடு முழுவதும் அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் பொது பிரிவு கலந்தாய்வு இன்று தொடக்கம். தரவரிசை பட்டியல் மற்றும் 69% இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் மாணவர் சேர்க்கை. தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் 2 கட்டங்களாக மாணவர்களுக்கு பரிசு வழங்க நடிகர் விஜய் திட்டம். வரும் 28ஆம் தேதி 21 மாவட்டங்கள், ஜூலை 3ஆம் தேதி 19 மாவட்டங்கள் என பிரித்து வழங்க ஏற்பாடு. ராஜ்நாத் சிங், அமித்ஷா, நிதின் கட்கரி, பியூஷ் கோயல் ஆகியோர் மீண்டும் அமைச்சர்களாக பதவியேற்பு. கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த குமாரசாமி உள்ளிட்ட 11 பேருக்கு அமைச்சரவையில் வாய்ப்பு. விரைவில் அமைச்சரவையில் இருந்து விடுவிக்கப்படுவேன், பதவியேற்ற பின் நடிகர் சுரேஷ் கோபி பேட்டி. JP நட்டா ஒன்றிய அமைச்சராக பதவியேற்றதை தொடர்ந்து பாஜக தலைமையில் விரைவில் மாற்றம். முன்னாள் ஒன்றிய அமைச்சர்கள் பலருக்கும் கட்சி பதவிகளை வழங்க பாஜக முடிவு என தகவல். தமிழ்நாடு முழுவதும் 20,000 ஊராட்சி ஒன்றிய பள்ளிகளில் ஸ்மார்ட் வகுப்பறைகள் அமைக்க நடவடிக்கை. 7,000 கிராமப்புற பள்ளிகளில் உயர்தர ஆய்வகங்கள் அமைக்க உள்ளதாகவும் பள்ளிக்கல்வித்துறை தகவல். T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இந்திய அணி அபாரம். பாகிஸ்தான் அணியை 6 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி அசத்தல். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.